கையல் இன்னைக்கு நம்ம எபிசோட் 20 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் 20 ல திடீர்னு குட்டி இளவரசர் மூச்சு ஸ்டாப் ஆகவும் சரிதா பேசிக்கிட்டே இருக்கா. பூச்சு கொண்டுட்டா, குட்டி இளவரசரை கையல் கொண்டுட்டா, குடும்பமே கொலக்காரங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கா. இப்ப கோவத்துல பேரரசி அவள் போய் கொல்லுங்க அப்படின்னு சொல்லிடவும் காவலாளிங்க அவளை புடிச்சிட்டு போறாங்க. இப்போ சக்தியும் ஹீரோயினும் இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு குட்டி இளவரசரை காப்பாத்துறேன்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா பேரரசி கோவத்துல ஒத்துக்கவே இல்ல. இதே நேரம் இந்த விஷயம் தெரிஞ்சு ஹீரோ பேரரசியோட இடத்துக்கு வரான். இத பாத்துட்டு பேரரசிக்கு செம்ம கோவம் வருது. உங்க குடும்பமே இந்த அரண்மனைக்குள்ள வரக்கூடாதுன்னு தெரியாதா, எவ்வளவு தைரியம், வெளியே போ அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவன் எப்படியோ கெஞ்சிட்டு இருக்கான். இப்ப கமல் சொல்றான், கையில் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, குட்டி இளவரசரை கண்டிப்பா அவன் உயிரோட காப்பாத்திடுவா, குட்டி பையனோட உயிரை இவளால மட்டும்தான் காப்பாத்த முடியும் அப்படின்னு அவளுக்காக இவன் பேசுறான். நான் இப்படி இதை நம்புறது, எனக்கு தேவையில்ல, வெளியில போ அப்படின்னு கத்திட்டே இருக்காங்க. இப்போ கமல் சொல்றான், ஏன் உயிரை நான் கொடுத்துறேன், அப்படி இவ குட்டி இளவரசரை காப்பாத்தலனா ஏன் உயிரை நான் கொடுத்துறேன், என்ன கொன்னுடுங்க அப்படின்னு சொல்றான். இது கேட்டுட்டு கையலுக்கு ஷாக் ஆகுது. எனக்காக அவன் உயிரை பணைய வைக்கிறானே, நம்ம மேல அவ்வளவு பாசம் இருக்கா, அப்புறம் எதுக்கு இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு யோசிக்கிறா. இப்ப பேரரசியோ சரி ஓகே அப்படின்னு அலோவ் பண்ணிடுறாங்க. இப்ப கரெக்டா அவளோட அந்த அக்குபஞ்சர் கிட்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கா. ஒரு சில பாயிண்ட் எல்லாம் வச்சு பிரஷர் பண்றப்போ குழந்தைக்கு திரும்பவும் மூச்சு வருது. இத பாத்துட்டு நல்லவங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்கதான். ஆனா அந்த வில்லியோட அப்பா இருக்காங்கல்ல, அவன் மட்டும் ஏதோ கடுப்பாகுறான், ஐயோ பொழைச்சுக்கிட்டானே அப்படின்னு மனசுல யோசிக்கிறான். இவன் என்ன பிளான் வச்சிருக்கான், இவன் தான் கொல்ல பாத்துருக்கான் போல, இவனை யார் கொல்ல சொன்னாங்க அப்படின்னு போக போக பாக்கலாம். இப்ப பேரரசி எல்லாரையுமே போக சொல்லிட்டு கயல்ட்ட மட்டும் தனியா பேசுறான். குட்டி இளவரசர் உடம்புல ஸ்லோ பாய்சன் இருக்கு, ஒரு செடியோட விஷம் தான் இந்த குழந்தைக்கும் உங்களுக்கும் அலர்ஜியா இருக்கு. இந்த செடி அரண்மனைக்குள்ளதான் இருக்கு, அதை வெட்டி எடுங்க இல்லனா உயிருக்கு ஆபத்து அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. யார் இதெல்லாம் பண்றாங்கன்னு தெரியல அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கா. இதை கேட்டுட்டு பேரரசிக்கு கடுப்பாகுது, எல்லாம் அவளாலதான், அவ மேல இருக்க காதலால எங்களே கொல்ல பாக்குறாரா பேரரசர் அப்படின்னு அழுகுறாங்க பேரரசி. இதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது, அவளாலதானா, அவனை யாரு யார சொல்றாங்க பேரரசி அப்படின்னு யோசிக்கிறா. இப்போ ஹீரோயின் வெளியே வந்துட்டு முன்னாடி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டே வரா. யாரா இருக்கும் அப்படின்னு திங்க் பண்றா. ஆக்சுவலா நம்ம பேரரசரும் ஹீரோவோட அம்மாவும் சைல்ட்ஹுட்ல இருந்தே லவ் பண்ணிருப்பாங்க. நம்ம சக்தி பாட்டி, சக்தியோட அம்மா, இவங்க எல்லாமே ஒரு ஃபேமிலி. கமல் அதாவது நம்ம ஹீரோ, ஹீரோவோட அம்மா, இவங்க எல்லாம் ஒரு ஃபேமிலி. இந்த பேரரசியும் சிவாவும் வேற ஃபேமிலி. இப்படி ஒவ்வொரு தனித்தனி ஃபேமிலிஸ் இருப்பாங்க அரச பரம்பரையிலேயே. பதவிக்காக ஒரு பெரிய அமைச்சரோட மகளான இந்த பேரரசிய தான் அப்போதைக்கு பேரரசர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. என்னதான் இவங்களை மேரேஜ் பண்ணாலும் பேரரசருக்கு கமலோட அம்மா மேலதான் காதல். அன்னைக்கு ஒரு நாள் பேரரசி ஏதோ ஒரு அலர்ஜினால மயக்கம் போட்டிருப்பாங்கல்ல, ரொம்ப ஃபீவரா இருந்திருக்கும்ல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல. சோ அந்த மரத்தை அரண்மனைக்குள்ள யாரோ ஒரு ஆள் வச்சிருக்காங்க, அது எல்லாமே இவங்களை கொல்றதுக்கு பேரரசர் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பேரரசி தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. சோ அதெல்லாம் என்ன விஷயம் அப்படின்னு போக போக பாக்கலாம். சோ அதனாலதான் அன்னைக்கு பேரரசி திடீர்னு உடம்பு முடியாம போச்சு. சோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டே சோகமா நடந்து வந்துட்டே இருக்கா. அவளுக்கு எல்லா விஷயமும் ஓரளவு புரிய ஆரம்பிக்குது. அன்னைக்கு ஒரு நாள் ஹீரோ என்னோட அம்மா அந்த பொண்ணுகிட்டயே ஒரு வேலைக்காரனோட டிரெஸ் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்டயே அரேஞ்ச் பண்ணிட்டு ஒரு பையன் மாதிரி டிரெஸ் பண்ணிட்டு உள்ளக்க போறா. அப்படியே கமலோட அம்மாவை தான் தேடிட்டே போயிட்டு இருக்கா. உள்ள நடக்க போறப்போ கமலோட அம்மாவுக்குமே அலர்ஜி இருக்கு, அதனால அவங்க சுத்தி மரம் இல்லாத இடத்துலதான் கண்டிப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டே போயிட்டு இருக்கா. அடுத்த சீன்ல சக்தி கமல்கிட்ட கோவமா பேசிட்டே இருக்கா. நீங்க கையலுக்காக உங்க உயிரையே பணைய வைக்க பாத்தீங்க, ஆனா ஏன் அந்த அரவிக்காட போய் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு கையில பிடிக்காதா அப்படின்னு சக்தி கோவமா கேட்டுட்டு இருக்கா. ஆனா கமல் எதுவுமே பதில் சொல்லவே மாட்டான், அமைதியாவே இருக்கான். இது இவளுக்கு புரிஞ்சிடுது. சோ அரச பரம்பரையில இருக்கனால கண்டிப்பா அவளுக்கு புரிஞ்சிருக்கும், அரசரோட உத்தரவுன்னு உங்க மனசாட்சி இழந்துடாதீங்க அப்படின்னு சொல்றா. கையல் ரொம்பவே பாவம், இன்னைக்கு கூட இனி உங்க விஷயத்துல தலையிடவே மாட்டேன், உன்கிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணா. ஆனா அவன் மனசுக்குள்ள இருக்க வழி எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்னு சக்தி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. கமலுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது, எனக்கு இந்த மேரேஜ்ல சுத்தமாவே விருப்பம் இல்ல, எப்படியாவது ஸ்டாப் பண்ணிடுறேன், ஏதாவது பிளான் பண்ணுவோம், கொஞ்சம் நீ கையில பாத்துக்கோ அப்படின்னு கமல் சொல்றான். இங்க ஹீரோயின் ஒரு பொந்துக்குள்ள எல்லாம் பூந்து அம்மாவை பாக்குறதுக்காக
லேட்டாக வரா. இப்ப கரெக்டா அவங்களும் இருக்காங்க. கயல் பார்த்ததுமே யாரா நீ அப்படின்னு கேக்குறாங்க. இவ கெத்தா பையன் மாதிரியே, நான் சும்மா அரண்மனைக்கு இன்ஸ்பெக்ஷன் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்றா. அம்மாவும் சிரிச்சுட்டே, இத்தனை வருஷம் நான் இங்க இருக்கேன், இப்படி யார இன்ஸ்பெக்ஷன் வந்ததே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த அம்மா கிட்டயே வந்துட்டு, இல்ல இல்ல, இங்க பேரரசரோட மனைவிகள்லாம் இருக்காங்களாமே, எப்படி பாக்குறது அவங்க எல்லாத்தையும் அப்படின்னு விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்கா. இப்போ, ஓ அப்படியா, மனைவிகள் எல்லாத்தையும் பாக்கணுமா, சரி ஓகே வா, நானும் அந்த பக்கம் தான் போறேன், கூட்டிட்டு போறேன் அப்படின்னு அவங்க கூட நடந்து போயிட்டு இருக்கா. கயலுக்கு இவங்க மேல ஒரு சந்தேகம், அதனால பின்னாடி இருந்து அடிக்க போவா. இப்போ எங்க இருந்துதான் வந்தானுங்களோ தெரியல, ஓட்டு மேல இருந்து நிறைய பேரு கயல போட்டு தெளிச்சதுக்காக அம்போட வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. இது எல்லாமே பேரரசரோட செட்டப் தான் போல. ஹீரோயினுக்கு நல்லா புரிஞ்சிடுது, ஆஹா நம்ம தேடி வந்தாலும் இவங்கதான், இவங்கதான் கமலோட அம்மா அப்படின்னு யோசிக்கிறா. அம்மாக்கும் புரிய வருது, இவன் தான் நம்ம பையன் ஆசைப்படுற பொண்ணு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படியே அவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சின்ன வயசுல வாழ்ந்த ஊர் வேற ஊர், அங்க திரும்பி போயிடுங்க, இங்க நீங்க இருக்கிறது ஆபத்து, அவனை எப்படியாவது கூட்டிட்டு போ அப்படின்னு அம்மா அழுகுறாங்க. கமலுக்கு ஒரு பொண்ண பாத்துட்டாங்க, அவனுக்கு மேரேஜ் ஆக போகுது, இனிமே நான் சொன்னாலும் அவரு கேப்பாரான்னு தெரியல அப்படின்னு சொல்றா. நீ சொன்னா அவன் கண்டிப்பா கேப்பான் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நிறைய விஷயம் பேசிக்கிறாங்க. கயலுக்கு இது ஷாக் ஆகுது, நிறைய விஷயம் சொல்றாங்க. கமல் சின்ன வயசுல இருந்து என்னென்னலாம் கஷ்டப்பட்டான், இவன் ஏன் இந்த மேரேஜுக்கு ஒத்துக்கிறாங்கிற முத கொண்டு எல்லா விஷயத்தையுமே நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அவளுக்கு செம்மையா அழுக வருது. என்ன பேசிக்கிறாங்கன்னு காமிக்கல. அதுக்கப்புறம் அவர் நடந்து போயிட்டே யோசிச்சு யோசிச்சு பாத்துட்டே போவா. ஆக்சுவலா பேரரசு என்ன சொல்லிருப்பாங்க அப்படின்னா, உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் கமல் வேற பொண்ணு மேரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அதை கேட்டுட்டு அவளுக்கு செம்ம ஷாக் ஆகும். பேரரசர் தான் உத்தரவிட்டாங்க, உன்னை மரண தண்டனையில இருந்து காப்பாத்தணும்னா நீ அறவே கடை கல்யாணம் பண்ணிக்கணும். பேரரசர் அன்னைக்கு கமல் கிட்ட தனியா பேசிட்டு இருந்தாங்க, அதனாலதான் வேற வழி இல்லாம ஒத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அவ தனியா எல்லாத்தையும் யோசிச்சு பாத்துட்டே போறா, எனக்காக தான் இவ்வளவு கஷ்டப்படுறியாடா அப்படின்னு தனியா பேசிட்டே அழுதுட்டே போறா. இப்படி இவ சோகமா அழுதுட்டு வந்துட்டு இருக்கப்போ கரெக்டாங்க கமல் வந்துடுறான். இவங்க தனியா இருக்கிறத பாத்துட்டு, ஏய் என்ன லூசா, நீ எதுக்கு இங்கே வந்திருக்க, ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன ஆகுறது அப்படின்னு கேக்குறான். அவ கையை பிடிச்சி இழுக்கிறான், அவன் கண்ணத்தை தொட்டு பாத்துட்டு, எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னு கேக்குறான். அவனால கமலை பார்க்கவே முடியல, ஃபேஸ் பண்ணவே முடியல. அவன் கண்ணை பார்த்து அடுத்த செகண்டே அழுக ஆரம்பிச்சிடுறா. ஏய் என்னாச்சு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பதட்டப்பட்டு கேக்குறான், கேட்க ஆரம்பிக்கிறான். ஆனா அவ எதுவுமே சொல்லல. கமல் கைய புடிச்சிட்டு ஆறுதலா, ஒன்னும் இல்ல வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. அடுத்த சீன்ல ரகுவோட வீட்டை தான் காட்டுறாங்க. இந்த மொத்த வில்லன்களும் குட்டி இளவரசர் உயிர் பொழைச்சதை நினைச்சு ரொம்பவே கடுப்பாகுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் பிடிக்கவே இல்ல. அவனை குணப்படுத்தினா சாகுறதுக்கு இன்னும் வர லேட் ஆகும், அப்ப நம்ம பதவி எடுக்கிறதுக்கு இன்னும் லேட் ஆகும் சொல்லிட்டு அந்த ரெண்டு பசங்களும் கத்திட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே கோமா இருக்கு. ஆக்சுவலா ஸ்லோ பாய்சன் கொடுத்தது இந்த சரிதாவோட அப்பாதான், அதனாலதான் அவனுக்கு ரொம்ப பயமா இருக்குது. போச்சு, இந்த விஷயம் வெளி தெரிஞ்சு அவ்வளவுதான் அப்படின்னு அவன் பயந்துட்டு இருக்கான். ராகு தான் ஏதோ ஆறுதலா சொல்லிட்டு இருக்கான், இது எல்லாமே இவனுங்களோட பிளான் தான். அந்த சைட்ல நம்ம ஹீரோ ஹீரோயின காட்டுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு, எனக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிற, நான் உனக்கு அப்படி என்ன பண்ண, உன கிண்டல் பண்ணிருக்கேன், வம்பிழுத்திருக்கேன், உனக்கு மரியாதை கூட கொடுத்தது இல்ல, மரியாதை பேசினது கூட இல்ல, அப்படி இருக்கப்போ அப்படின்னு சொல்ல வரா. இப்ப கரெக்டா கமல், நிறுத்து நிறுத்து, நான் உனக்கு அப்படி என்ன பண்ண அப்படின்னு வேணும்னே ஒன்னும் தெரியாத மாதிரி கேக்குறான். இப்ப உடனே ஹீரோயின், என்ன பேச வைக்காதடா, நீ என்ன பண்ணனு எனக்கு நல்லா தெரியும், நான் இப்ப எதுவுமே சொல்ல முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கேன், என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துற, எனக்கு கில்ட்டியா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றா. இவ ஃபீல் பண்றத பாத்துட்டு கமலுக்கு ஒரு மாதிரி டவுட் ஆகுது, ஒருவேளை இவ அதுதான் சொல்றாலோ, யார் இவளுக்கு இதை தெரியப்படுத்திருப்பா அப்படின்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் பேசிட்டே இருக்கப்போ அவனுக்கு அம்மா ஞாபகம் வருது. அம்மா இங்கதான் இருக்காங்களா, உயிரோட தான் இருக்காங்களா, இல்ல ஒருவேளை அரண்மனையில அடைச்சு வச்சிருப்பாங்களா அப்படின்னு அவங்க அம்மாவை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். இதெல்லாம் பாத்துட்டு கயலுக்குமே கஷ்டமாகுது. ஆனா கடைசி வரையும் நான் அம்மாவை பாத்துங்கிற விஷயத்த சொல்லவே இல்ல. இவன் கஷ்டப்படுறத பாத்துட்டு ஹீரோயினுக்குமே கஷ்டமாகுது. அப்புறம் அவங்க அம்மா சொன்னாங்க இல்லையா, இங்க இருக்காதிங்க, உயிருக்கு ஆபத்து, அவன் அவனோட ஊருக்கு போ சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருப்பாங்க. சோ அதனால இங்க வந்து அம்மா சொன்ன விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்கா, இங்க இருக்கிறது ஆபத்து, உன்னோட ஊருக்கே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஆனா அவன் கேட்கவே மாட்டான். இப்ப மெதுவா, உன்னோட அம்மா உன் பக்கத்துல இருந்தா கூட இதைத்தான் சொல்லிருப்பாங்க, பிளீஸ் வா, பிளீஸ் நான் சொல்றது கேளு, ஏதாவது பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றா. அப்படி பேசி முடிச்சுட்டு அந்த குட்டி இளவரசர் உடம்புல என்ன அலர்ஜி இருந்துச்சு, என்ன புதுவிதமான விஷயம் இருந்துச்சு அப்படின்னு அத பத்தி பேசிட்டு இருக்காங்க. குட்டி இளவரசரோட உடம்புல அலர்ஜி விஷயத்தோட இன்னொரு புது விஷயமும் இருந்துச்சு அப்படின்னு கமல்கிட்ட சொல்றா. இத கேட்டுட்டு கமலுக்கு ஷாக் ஆகுது. அது என்ன வகையான விஷயம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்படி இதோட இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல சரிதாவோட அப்பா ரொம்பவே பயப்படுறாரு. குட்டி இளவரசருக்கு ஸ்லோ பாய்சன் வச்சது நான் தான் அப்படின்னு பேரரசர் கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது, அவ்வளவுதான்,
குடும்பத்தையே கொன்றுவாரு அப்படின்னு பயப்படுறான். இப்போ ரகுதான், நான் இருக்கேன்ல, உன்னை காப்பாத்திடுவேன், பயப்படாத, உனக்கும் எதுவும் ஆகவிட மாட்டேன், உன்னோட ஃபேமிலிக்கும் எதுவும் ஆகவிட மாட்டேன் அப்படின்னு நல்லா பேசிட்டு இருக்கான். ரகுவும் இவரும் ஒரே செட்டு தான், சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ். சோ அவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் சரிதாவோட அப்பா இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காரு. ரகு சொல்றது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருக்காரு. அப்படி இந்த சீனை முடிச்சு அடுத்து சரிதாவையும் அவங்களோட அப்பாவும் பேசிட்டு இருக்கத காட்டுறாங்க. குட்டை இளவரசர் பொழைச்சுக்கிட்டார்ல, சோ அவர் திரும்ப கொல்றதுக்காக சரிதா கிட்ட விஷத்தை கொடுக்கறாரு. இத பண்ண சொன்னதே ரகுதான். சரிதாக்கு பயம் ஆகுது. நான் இந்த தப்ப பண்ண மாட்டேன்பா, என்ன பிளீஸ் கட்டாயப்படுத்தாதீங்க அப்படின்னு சரிதா அழுகிறா. அப்புறம் எப்படியோ சென்டிமெண்டா பேசி அவளை ஒத்துக்க வச்சிடறாங்க. சரிதா தான் எப்பவுமே குட்டி இளவரசருக்கு சமைச்சு எல்லாம் கொடுப்பா, சூப் வச்சு கொடுப்பா. சோ அந்த சூப்ல எப்படியாவது தெரியாம விஷத்தை கலந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை எப்படியோ மைண்ட் வாஷ் பண்ணிடுறாரு. அதெல்லாத்தையும் யோசிச்சு பாத்துட்டு பயந்துட்டே வீட்டை விட்டுட்டு வெளியில வந்துட்டு யோசிச்சு பாத்துட்டே இருக்கா. இதோட எபிசோட் 20 முடிக்கிறாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோட் 21 இருக்கும், போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வரீங்க அப்படின்னா, நம்ம பிளேலிஸ்ட்ல போய் த லெட்டர் ஃப்ரம் த கிளவுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்த எல்லா எபிசோட்ஸுமே இருக்கும். போய் செக் பண்ணி பாத்துட்டு எல்லாத்துக்குமே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.